பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹ். எல்லாமல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் இந்த அதிகாலை பொழுதிலே அல்லாஹினுடைய மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிற நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. இன்றைய தினம் நாம் அறிந்த அறியாத எல்லா நலவுகளையும் எல்லா கயிறுகளையும் எல்லா பரக்கத்துகளையும் நம் அனைவருக்கும் தந்தொருள் புரிவானாக. அதுபோன்று நாம் அறிந்த அறியாத எல்லா தீங்குகளை விட்டும் எல்லா முசீபத்துக்கள் மனச்சஞ்சலங்கள் கவலைகளை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் பாதுகாத்து நல்லொருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, சூரத்துல் பக்கராவினுடைய 217வது வசனத்தினுடைய தொடரிலே நேற்றைய தினம் நாம் பார்த்த செய்தி என்னவென்றால், மக்கத்து குஃபார்களோடு அந்த தடை செய்யப்பட்ட மாதத்திலே இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் போர் செய்ததாக அந்த கண்ணியமான மார்க்கத்தை கலங்கப்படுத்திவிட்டீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட சஹாபிகளுக்கு மக்கத்து குஃபார்கள் சொன்ன பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு ஆயத்தை இறக்குகிறான். இந்த 217வது வசனத்தில் அல்லாஹினுடைய பாதையை விட்டு நீங்கள் தடுக்கிறீர்கள், அல்லாஹுவை நிராகரிக்கிறீர்கள், மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய கண்ணியமான அந்த மஸ்ஜிதிலே அவர்களை நுழைவிடாமல் தடுக்கிறீர்கள், அவர்கள் சொந்த மண்ணிலிருந்தே அவர்களை வெளியாக்குகிறீர்கள். இதையெல்லாம் விட இதுதான் மிகப்பெரிய அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. அதுபோன்று அதுதான் ஒல் ஃபித்னத்து, இன்னும் நீங்கள் நிராகரிக்கிறீர்களே, அல்லாஹ்வை மறுக்கிறீர்களே, அந்த குழப்பம்தான் இந்த கொலையை விட மிக பெரியதாக இருக்கிறது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இஸ்லாமியர்கள் செய்ததில் தவறில்லை என்கிற விதத்திலே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். இந்த தொடரிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு செய்தியும் சொல்கிறான். இந்த மக்கத்து குஃபார்கள் இருக்கிறார்களே காஃபிர்கள், வலா யஸாலூன யுகாதிலூனக்கும் ஹத்தா யருதூக்கும் அன் தீனிக்கும் இனிஸ்தாவ். இந்த காஃபிர்கள் உங்கள் மீது சக்தி பெற்றால், உங்களை இந்த சத்திய மார்க்கத்திலிருந்து உங்களை மதம் மாற்றி விடுவார்கள், மதமாறுகிற வரையிலும் உங்களோடு போர் செய்து கொண்டே இருப்பார்கள். சக்தி பெறல, அப்படி சக்தி பெற்றார்கள் என்று சொன்னால் சத்திய மார்க்கத்தை விட்டும் உங்களை திருப்புகிற வரையிலும் உங்களோடு போர் செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், உமை எருததித் மின்கும் மந்தீனிஹி, இந்த சத்திய மார்க்கத்தை விட்டும் யார் மதம் மாறுகிறார்களோ ஃபயமுத்துவ காஃபிருன், அதே நிலையிலே அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னார். உலகத்திலும் மறுமையிலும் அமல்கள் எல்லா அமல்களும் அழிஞ்சிரும். அசாபுன்னார், இவர்கள் நரகவாதிகள், அந்த நரகத்திலே ஹும்ஃபியா ஹாலிதோ நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். முர்தத் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்துவிட்டு அதிலிருந்து திரும்புறதற்கு, அந்த மார்க்கத்தை விட்டும் வேறு மார்க்கத்து செல்றதுக்கு பேரு முர்தத், மதம் மாறியவர் என்று சொல்வார். மதம் மாறிவிட்டார் என்று சொன்னால் அவனுக்கு மரண தண்டை தான். இஸ்லாமிய பெருமானா சல்லா அலிஸ்லம் யார் மதம் மாறினார்களோ அதை கொலை செய்ய வேண்டும் என்று பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, யாராவது மதம் மாறிவிட்டால் மரண தண்டனை, இஸ்லாமியருடைய மக்பரா கபூர்ஸ்தானில் கூட அவர்களை அடக்க கூடாது. ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் செய்திருந்தார் என்று சொன்னால் அந்த விவாக ஒப்பந்தம் நிக்காக முறிந்துவிடும். அவர் தந்தையுடைய சொத்துக்கு வாரிசாக இருந்தால் சொன்னால் அவருடைய அந்த தந்தையுடைய சொத்து இவருக்கு கிடைக்காது. இம்மையிலும் மறுமையிலும் அவருடைய எல்லா அமல்களும் அறிந்து போயிடும். இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது, ஒரு மனிதர் பல ஹஜ்ஜிகளை செய்திருந்தார், நவுது பில்லா அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், அவர் காஃபிராக மாறிவிட்டார். திரும்பவும் என்ன செய்கிறார், கொஞ்ச நாள் கழிச்சு இஸ்லாத்துக்கு வந்துடுறார். அப்ப இந்த மனிதர் அந்த ஹஜ்ஜி செய்து திரும்ப வாழ்க்கையில ஒரு தடவை ஹஜ்ஜி செய்யறது கடமை, இந்த ஹஜ்ஜி அவருக்கு போதுமானதா அல்லது ஹஜ்ஜை திரும்பவும் செய்ய வேண்டுமா என்று ஒரு கேள்வி வருகிறது. மார்க்க சட்டங்களிலே இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலைஹி சொல்வார்கள், அவர்கள் முதலிலே இஸ்லாமிய மார்க்கத்திலே அவர் அந்த ஹஜ்ஜி செய்தாரு, அந்த ஹஜ்ஜி அவர் முர்தத்தானதின் காரணத்தினா அந்த அமல்கள் எல்லாம் அழிந்து போயிடும்.
திரும்ப அவர் முடிந்தா, அவர் சக்தி பெற்றா, அவர் என்ன செய்யணும்? ஹஜ்ஜி செய்யணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சூரத்துல் மாவிதாயிலே, உமை யக்ஃபுரு பில் ஈமானி ஃபக்கத ஹபித அமலுஹு. யார் ஈமான் கொண்டதுக்கு பின்னால் நிராகரிக்கிறார்களோ, காபிரார்களோ, அவர் அமல்லாம் அழிஞ்சு போகும். அப்ப முதல்ல அவர் மார்க்கத்தை விட்டு விரண்டு போனனால எல்லா அமலும் அழிஞ்சு போச்சு. அந்த ஹஜ்ஜுடைய நன்மையெல்லாம் இல்லை. பொகுவ பில் ஆகிரத்து மின்னல் காசிரின், அவர் மறுமைகளை நஷ்டவாளியாக இருப்பார் என்று இந்த ஆயத்தை வச்சு வைத்துக் கொண்டு இமாம் அபு ஹனீஃபா சட்டம் இயற்றுகிறார்கள். ஒரு மனிதர் என்ன அமல்கள் எல்லாம் செய்தாரோ, அவர் ஹஜ்ஜை கூட செய்திருந்தாலும் திரும்பவும் இஸ்லாத்திற்கு வருகிற பொழுது முன்னால் செஞ்ச அமல்கள் எல்லாம் அழிந்து போயிடும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அவருடைய இஸ்லாத்துக்கு வந்துட்டான்னு சொன்னா அவருடைய ஹஜ்ஜி திரும்பவும் என்ன செஞ்சிடும், மீண்டு வந்துடும். அவர் ஹஜ்ஜி செய்ய தேவையில்லை. ஏனென்று சொன்னா இந்த ஆயத்தை சொல்றாங்க, ஒமை எருததித் மின்கும் மந்தீனிஹி, யார் மார்க்கத்தை விட்டும் முர்தத்தாக மாறுகிறாரோ, மதம் மாறுகிறாரோ, ஃபயமுத்து ஒஹுவ காஃபிரூன், அதே நிலையில் மரணித்தால், அதே நிலையில் மரணித்தால் என்று சொன்னால் அவன் எல்லா அமலும் அழிஞ்சு போவோம். ஆனால் திரும்ப வந்துட்டார்ல, அதே நிலையில மரணிக்கல, ஆகவே அவருக்கு முன்னால் செய்த அந்த அமல்களுடைய வந்துவிடும் அவர் என்று பௌலாய்க்கு அபித்த தாமாலும் ஃபித்துன்யா வல்லாகிறார். அதே நிலையில் மரணித்தார் என்று சொன்னால் அவருடைய எல்லா அமல்களும் அழிஞ்சிடும், அவர் நரகவாதியாக போயிடுவார் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிடத்தில் திரும்ப அந்த ஹஜ்ஜை மீட்ட தேவையில்லை, அவர் செஞ்ச அமல் அவர் அதே நிலையில் மரணிக்காத காரணத்தினால் அவருக்கு திரும்ப வந்துடும் சொல்லுவாங்க. ஆனால் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்வார்கள். அவர் தரப்பில் அந்த கருத்தை வலுப்படுத்துகிறவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல வந்து நரகம் நிரந்தரமா என்ற விதத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மௌத்து வரையிலும் அவர் இருந்தால் அவருக்கு நரகம் நிரந்தரமா நரகம் இருப்பார் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறானே தவிர, அவருடைய அமல் அழிந்து போயிரும், அவருடைய அமல் வந்து மூத்துடைய தருவாயிலே அவருடைய அவர் வரவில்லை என்று சொன்னால் அமல் அழிந்துவிடும். அது அவர் இஸ்லாத்துக்கிட்டும் போயிட்டாலே அமல் அமைந்துவிடும். இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் சொன்னால், நரகம் அவருக்கு நிரந்தரம் என்பதைத்தான், மூத்து வரையிலும் அவர் அப்படியே காபிராகவே இருந்தார் என்று சொன்னால் நரகம் அவருக்கு கட்டாயமாகிவிடும் என்பதைத்தான் இந்த வசனத்திலே சொல்கிறான். அமல் அழிந்து போய்விடும் என்பது அவர் முதல்ல போய்விட்டாலே அமல் அமைந்து போய்விடும் என்ற வசனத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஈமானை கடைசி வரையில் நமக்கு நிலைப்படுத்தி தர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமுதாயத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலையை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முருத்தத்தாக இன்று எத்தனையோ பேர்கள் மதம் மாறுகிறார்கள், பெண்களுக்காக வேண்டி மரம் மாறுகிறார்கள், மற்ற எத்தனையோ காரியத்திற்காக வேண்டி மரம் மாறி செல்கிறார்கள். மதம் மாறுவது என்பது ஒரு பெரிய ஒரு பாவமான காரியமாக இருக்கிறது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் விளங்க முடிகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக. கடைசி வரையிலும் களிமத்து தௌஹீதிலே நிலைத்திருந்து மூத்துடைய தர்வாயிலே களிமத்து தௌஹீதோடு நம்முடைய ரூஹை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைப்பற்றுவானாக. ஆமீன். வாஆகிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபஹானல்லாஹி வ பிஹம்தி சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக.